Hello friends, நம்ம இந்த வீடியோல பைக்ல கியர் மாத்தும் பொழுது பெரும்பாலும் நாம என்னென்ன தவறுகள் செய்றோம் அதனால என்னென்ன விளைவுகள் நடக்குது அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் தவறு என்னன்னா பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தால சடனா பைக்கை நிறுத்துறோம்னா மூணாவது கியர்லயோ அல்லது நானாவது ஐந்தாவது கியர்லயோ பைக்கை நிறுத்தி இருப்போம் இப்ப மறுபடியும் பைக்கை மூவ் பண்ணனும்னா கியரை குறைக்காமலே அதே கியர்ல வெறும் ஆஃப் கிளட்ச மட்டும் ரிலீஸ் பண்ணி பைக்கை மூவ் பண்றாங்க இந்த தவறை நிறைய பேர் பண்ணி நானே கண் கூட பார்த்திருக்கேன் இந்த மாதிரி தவறான கியர்ல பைக் ஓட்டும் பொழுது கண்டிப்பா உங்க பைக்கோட கியர் பாக்ஸ் மற்றும் கிளட்ச் பிளேட் மிக விரைவில் பாதிப்படையும் எப்பவுமே இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க எத்தனாவது கியர்ல வந்து பைக்கை நிறுத்தி இருந்தாலும் கியரை குறைச்சி முதல் கியர்ல இருந்து தான் மறுபடியும் பைக்கை நகர்த்தி படிப்படியா கியரை ஏத்தி டிரைவ் பண்ணணும் ரெண்டாவது தவறு என்னன்னா ஒரு சில பேர் பைக்கை முதல் கியர்ல இருந்துதான் மூவ் பண்ணுவாங்க ஆனா முதல் கியர்ல போன அந்த வண்டி அந்த தெருமுக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர்லயே தான் போய்கிட்டு இருக்கும் வண்டி பாவுண்டே ரெண்டாவது கியரை மாத்துடான்னு கதறும் ஆனாலும் அந்த தெருமுக்கு தாண்டின பிறகுதான் ரெண்டாவது கியரை போடுவாங்க இந்த மாதிரி குறைந்தபட்ச கியர்ல ரொம்ப நேரம் பைக்கை தவறான முறையில டிரைவ் பண்ணா மைலேஜ் பெரிய அளவுல குறையும் அதே மாதிரி கியர் பாக்ஸோட லைஃப் நாளடைவுல பழுதாகும் அப்ப சரியான முறையில எப்படிதான் கியரை மாத்துறதுனா அதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்டுலையும் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த தவறு என்னன்னா ஒரு வாகனத்தை ஓவர் டேக் பண்ணும் பொழுது கியரை ஏத்துறதோ அல்லது கியரை குறைக்கிறதோ பண்ணக்கூடாது பெரும்பாலும் நாம ஒரு வாகனத்தை ஓவர் டேக் பண்ணும் பொழுது சில நேரங்களில் நம்ம பின்னாடியே இன்னொரு வாகனமும் சேர்ந்து ஓவர் டேக் பண்ணலாம் அல்லது பின்னாடி இன்னொரு வாகனம் வந்துகிட்டு இருக்கலாம் ஸோ ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கிளட்சை பிடிச்சி கியரை மாத்தினீங்கன்னா கிளட்ச் பிடிக்கிற அந்த ஒரு வினாடி பைக் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் ஸோ உங்க பின்னாடி ஏதாவது வாகனம் வந்துகிட்டு இருந்ததுன்னா இதன் காரணமா உங்க பைக்கை இடிச்சு விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பவுமே ஓவர் டேக் பண்ணும் பொழுதே தேவையான கியர்ல ஓவர் டேக் பண்ணுங்க அதே மாதிரி ஓவர் டேக் பண்ணும் பொழுது ஒரு சிலர் பண்ணக்கூடாத தவறுகளை பண்றீங்க இதை பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்டுலையும் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பாருங்க கடைசி தவறு என்னன்னா இத பத்தி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு அதாவது கிளட்ச் பிடிக்காம கியரை மாத்தலாமான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பா கிளட்ச் பிடிக்காம கியரை மாத்தவே கூடாது இல்லனா கிளட்ச் பிளேட் சீக்கிரமா தேஞ்சிரும் அதே மாதிரி கியர் பாக்ஸ் உள்ள இருக்கிற பாகங்கள் சீக்கிரமா உடைஞ்சு போயிடும் சோ எப்பப்பெல்லாம் கியர் மாத்துறீங்களோ அப்ப கிளட்சை பிடிச்சி தான் கியரை மாத்தணும் அதுதான் சிறந்தது அவ்வளவுதான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பெரும்பாலும் எந்த வீடியோக்கள்லயும் நாம இத பத்தி பேசினது கிடையாது அது என்னன்னா நம்ம சேனலோட ஒரு சில சப்ஸ்கிரைபர்களுக்கு நாம போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் போய் சேர்றது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நன்றி